மேகநீரை தடுக்கும் மெதினியில் பெண் உண்ணி நல்கும் தேகமதில் கட்டாக தோணுகின்ற காலை தூரத்தி வீடும் தொட்டார் சிறுங்கி அதுதான் நாம் எது எடுத்தாலும் வெள்ளையாக வேணும் வெள்ளையாக வேணும் இந்த வெள்ளைன்னா அது மல்லிகைப்பூ மாதிரி இட்லி இப்படி சொல்லி சொல்லியே நம்ம உடம்பை வீணாக்கிட்டோம் ஐயா நான் ஒன்றுமே சாப்பிட்றதில்லையா நான் காலையிலையும் சிற்றுண்டி டிஃபன் தான் சாப்பிட்றேன் இரவும் டிஃபன் தான் சாப்பிட்றேன் மதியானம் ஒருவேளை தான் ஏன் சோறு சாப்பிட்றேன் இருந்தாலும் என் சக்கரை கட்டுப்படலை என்று சொல்லுவார் அவர்களுக்கு தெரியவில்லை நாம் தான் அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் நாம் தெரியாமல் காலங்காலமாக அரிசியே பயன்படு பயன்படுத்தி விட்டதுனால இப்படியெல்லாம் செய்தால் எப்படி இருக்குமோ ஐயோ ருசியாக இருக்குமோ என்று பயப்படுகிறோம் பயப்படவே வேண்டாம் சர்க்கரை நோயை பெற்றோர்களுக்கு இருந்தாலும் கூட நமக்கு வராமல் தடுக்க முடியும் சர்க்கரை நோய் வந்தவர்களுக்கு ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த உணவில் சிறுதானியங்களை சேர்த்து கொள்ள வேண்டும் சிறுதானியத்தில் குதிரை வாலி பற்றி சொன்னேன் இந்த குதிரைவாலி இட்லி செய்யலாம் தான் நாம் என்ன பண்ணுறோம் ஏதோ அரிசிச்சோறும் கோதுமை சாப்பாடும் தான் உலகத்திலே சிறந்த சாப்பாடு ரொம்ப ருசியான சாப்பாடு என்று நம்ம நினைத்து கொண்டு இருக்கிறோம் உண்மையிலே வகை வகையான ருசியான உணவுகளை எல்லாம் இந்த சிறுதானியத்தில் செய்யலாம் அதற்கு நான் சொல்லுகிறேன் பாருங்கள் இப்போது நம்ம வீட்டில் இட்லி தோசை சுடுவதற்கு ஒரு மாவு ஆட்டுகிறோம் அந்த மாவு எப்படி செய்கிறோம் நான் ஒரு முறை உங்களுக்கு நினைவூட்ட சொல்லுகிறேன் ஒரு கோப்பை அளவுக்கு உளுந்து வெள்ளை உளுந்து அல்லது தோல் உளுந்து சுத்தம் செய்த உளுந்துன்னு வச்சுக்கோங்க ஒரு கோப்பை அளவுக்கு உளுந்து அந்த உளுந்தோட கூட எதை சேர்ப்போம் ஒரு தேக்கரண்டி அளவு வெந்தயத்தை சேர்ப்போம் இந்த உளுந்தையும் வெந்தயத்தையும் சேர்த்து தனியாக ஊற வைப்போம் இதுதான் முறை அதற்கு நான்கு மடங்கு அரிசியை தனியாக வைப்போம் என்ன அரிசி புழுங்கல் அரிசி புழுங்கல் அரிசி இப்போ ஒரு கோப்பை உளுந்து எடுத்துக்கொண்டால் நான்கு கோப்பை புழுங்கல் அரிசி எடுத்துக்கொள்வோம் இந்த நான்கு கோப்பை புழுங்கல் அரிசியை தனியாக ஊற வைத்து விடுவோம் முதல்ல என்ன செய்வோம் அந்த வெந்தயத்தோடு சேர்ந்திருக்கிற உளுந்தை நன்றாக அந்த ஆட்டுக்கல் உரலில் இட்டு நன்றாக ஆட்டி இப்போல்லாம் கிரைண்டர் அதில் போட்டு நன்றாக ஆட்டி அது நன்றாக பூத்து வருகிற அளவுக்கு ஆட்டி அதை எடுத்து தனியாக வைத்து கொண்டு பிறகு அதிலே இந்த புழுங்கல் அரிசி ஊற வைத்திருக்கிறோம் இல்லையா சில ஊரில் என்ன செய்வார்கள் அந்த புழுங்கல் அரிசியோடு கூட கொஞ்சம் பச்சரிசி சேர்த்து ஆட்டுவார்கள் இன்னும் சில பகுதியிலே அதன் கூட கொஞ்சம் பழைய சோறு சேர்ப்பார்கள் அதெல்லாம் காரணத்தோடு தான் பண்ணியிருக்கிறார்கள் ஏன்னா இந்த பழைய சாதத்திலே எளிதாக அந்த மாவை புளிக்க வைக்கிற ஈஸ்டுகள் இருக்கின்றன அதுக்காக அதை போடுவாங்க அப்படி போட்டு ஆட்டி எடுத்த அந்த அரிசி மாவையும் உளுந்து மாவையும் ஒன்றாக சேர்த்து நன்றாக கலக்கி அதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அதை நன்கு கலக்கி அதை ஒரு இரவு முழுக்க மூடி வைத்து விடுவார்கள் காலையில் திறந்து பார்த்தால் அது புளித்திருக்கும் அளவாக புளித்திருக்கும் அப்படி புளிக்க வைத்த அந்த மாவில் இட்லி செய்தால் அது நன்றாக ருசியாக இருக்கும் அந்த மாவை வைத்தே ஊத்தப்பம் செய்வார்கள் தோசை செய்வார்கள் இப்போ நான் என்ன சொல்கிறேன் பலர் சொல்லுவார்கள் இடத்தில் என்னுடைய மருத்துவமனையில் வந்து சென்னையில் என்னை எல்லாம் சொல்வது ஐயா நான் ஒன்றுமே சாப்பிட்றதில்லை ஐயா நான் காலையிலையும் சிற்றுண்டி டிஃபன் தான் சாப்பிட்றேன் இரவும் டிஃபன் தான் சாப்பிட்றேன் ஒரு ஒருவேளை தான் ஏன் சோறு சாப்பிட்றேன் இருந்தாலும் என் சர்க்கரை கட்டுப்பாடில்லை என்று சொல்வார் அவர்களுக்கு தெரியவில்லை நாம் தான் அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் அந்த சிற்றுண்டி எதிலே செய்தது அரிசி மாவில் செய்தது அப்போ நீங்கள் சோறு சாப்பிட்றது தான் அந்த இட்லியும் தோசையும் அரிசி மாவில் செய்து சாப்பிடுவதும் ஒன்றுதான் அதை இரண்டு வேலை எடுத்துக்கொள்ளுகிறேன் வேளை அரிசி எடுத்துக்கொள்ளுகிறேன்னு சொல்வது என்னென்னா நீங்கள் மூன்று வேளையும் நிறைய கார்போஹைட்ரேட் சத்துள்ள உணவை எடுத்துக்கொள்ளுகிறீர்கள் என்றுதான் பொருள் அப்போ அதுக்கு என்னையா செய்யலாம் இந்த இட்லி தோசைலாம் கூட சாப்பிடாமல் எப்படியா இருக்க முடியும் உங்களை யார் சாப்பிட வேணாம்னு சொன்னது நான் தான் மிக ருசியாக மிக நன்றாக சுவைத்து சாப்பிடுகிற உணவை செய்யலாம் சொல்கிறேன்னே அதை எப்படி செய்யலாம் இப்போது அந்த உளுந்தும் வெந்தயமும் சேர்த்து தனியாக ஊற வைத்து விட்டீர்கள் இந்த நான்கு கோப்பை புழுங்கல் அரிசிக்கு பதிலாக நான்கு கோப்பை நீங்கள் குதிரைவாளியே எடுத்துக்கொள்ளணும் சிறுதானியம் அந்த குதிரைவாளியை ஊற வைத்து அதை ஆட்டி விட்டு இதை இந்த குதிரை ஆட்டிய மாவையும் இந்த குறை குறைன்னு ஆட்டிங்க ரொம்ப நைஸ் ஆட்டிடாதீங்க அந்த மாவையும் அதனோடு சேர்த்து இந்த ஏற்கனவே ஆட்டி வச்சிருக்க பாருங்கள் உளுந்து மாவு அதுங்கூட கொஞ்சம் வெந்தயம் சேர்த்து ஆட்டியிருக்கமே இது ரெண்டையும் கலந்து கொஞ்சம் உப்பு சேர்த்து நன்றாக பிசைந்து கலக்கி அதை ஒரு இரவு புளிக்க வைத்து எடுத்து அதில் இட்லி செய்து பாருங்களே இந்த இட்லி எப்படி இருக்குன்னு அப்புறம் என்கிட்ட சொல்லுங்களேன் நாம் தெரியாமல் காலங்காலமாக அரிசியே பயன்படு பயன்படுத்தி விட்டதுனால இப்படியெல்லாம் செய்தால் எப்படி இருக்குமோ ஐயோ ருசியாக இருக்குமோ என்று பயப்படுகிறோம் பயப்படவே வேண்டாம் நீங்கள் நான் சொன்னதைப் போல் ஒரு கோப்பை உளுந்து ஒரு தேக்க ரெண்டு வெந்தயம் நான்கு கோப்பை குதிரைவாளி அரிசியை சேர்த்து கலக்கி உருவாக்கி அந்த இட்லி மாவில் இட்லி சுட்டு பாருங்கள் அவ்வளவு ருசியாக அப்படியே மெதுவாக மென்மையாக இருக்கும் அந்த இட்லி எடுத்துக்கொள்கிற போது உங்கள் உடலிலே மாவுச்சத்து சர்க்கரை சத்து அதிகமாக சேர்க்கப்படுவது இல்லை சரி இது சரிங்க வேறு எதாவது இதே மாதிரி என்ன பண்ணுறீங்க அந்த உளுந்து மாவும் உளுந்து வெந்தயமும் சேர்ந்த மாவு ஆட்டி ஒரு டம்ளர் அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணி அல்லது ஒரு கோப்பை அளவுக்கு வச்சுக்கோங்க இப்போது நான் அரிசிக்கு பதிலாக குதிரை வேலையை பயன்படுத்துகன்னு இல்லை அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறீங்க நான்கு கோப்பை நீங்கள் பாசிப்பயிர் பாசிப்பயிர் பாசி பருப்புங்கிறது தோல் நீக்கியது பாசிப்பயிறு என்பது வெள்ளையாக இருக்கிற முழுவதாக இருக்கிற பயிர்கள் அதை சில ஊரில் பச்சைப்பயிருன்னு சொல்லுவாங்க இந்த பச்சைப்பயிறு அல்லது பாசிப்பயிருன்னு சொல்கிறதில்ல பச்சை கலரில் சின்ன சின்னதாக இருக்குமே அது இந்த மூன்று அல்லது நான்கு கோப்பை அளவுக்கு பாசிப்பயிறு அதை தனியாக ஊற வைத்து விட்டு அதை ஆட்டி கொஞ்சம் குறை குறைன்னு ஆட்டிக்கோங்க இந்த பாசிப்பயிறு ஆட்டிய மாவு அதனோடு உளுந்து வெந்தயம் சேர்த்து ஆட்டிய மாவு இதை ரெண்டையும் கலந்து கொஞ்சம் உப்பு சேர்த்து கலக்கி அதை இரவு புளிக்க வைத்து எடுத்து அதை கொஞ்சம் வரமிளகாய் கொஞ்சம் உளுந்து கொஞ்சம் கடலைப்பருப்பு கொஞ்சம் கடுகு சேர்த்து எண்ணெயில் அதை பொரிய வைத்து தாளித்து விட்டு அதில் இட்லி செய்தால் இந்த இட்லி அவ்வளோ ருசியாக இருக்கும் ஒன்றே ஒன்று அது வெள்ளையாக இருக்காது அவ்வளோதான் நாம் எது எடுத்தாலும் வெள்ளையாக வேணும் வெள்ளையாக வேணும் இந்த வெள்ளைனா அது மல்லிகைப்பூ மாதிரி இட்லி இப்படி சொல்லி சொல்லியே நம்ம உடம்பை வீணாக்கிட்டோம் அந்த இட்லி கலர் தான் வெள்ளையாக இருக்காத தவிர ருசி நாம் சாப்பிட்ற அரிசி இட்லியை விட ருசியாக இருக்கும் இப்போ என்ன பண்ணணும் அந்த இட்லியே அதில் இட்லி சுடலாம் அதிலே ஊத்தப்பம் செய்யலாம் அதிலே தோசை செய்யலாம் அப்போது இரவுக்கும் காலைக்கும் செய்கிற அந்த சிற்றுண்டி டிஃபன் இருக்கு அது அரிசி மாவுக்கு பதிலாக இப்போ என்ன மாவு வந்து விட்டது குதிரைவாலி மாவு வந்து விட்டது பாசிப்பயிறு மாவு சேர்த்து விட்டது இதற்கு பதிலாக என்ன பண்ணலாம் ரெண்டு கோப்பை கேழ்வரகு ரெண்டு கோப்பை கம்பு அப்போ நாலு கோப்பை ஆயிடுச்சு இல்லையா இந்த நாளையும் சேர்த்து ஊற வைத்து ஆட்டி அதையும் அந்த உளுந்து மாவு வெந்தயத்தோடு சேர்த்து அதை கொஞ்சம் உப்பு போட்டு கலக்கி புளிக்க வைத்து அதில் இட்லி செய்யலாம் அந்த இட்லி பார்ப்பதற்கு அந்த வெள்ளையாக இருக்காது அவ்வளோதான் கொஞ்சம் பழுப்பு நிறமாக அந்த கேழ்வர்களுடைய வண்ணத்தில் இருக்கும் ஆனால் மிக ருசியாக இருக்கும் சாப்பிட மிக ருசியாக இருக்கும் இது என்ன பண்ணுது புதிய உணவு இந்த சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவதற்காக நாம் நல்ல புதிய புதிய உணவுகளை சேர்க்குறோம் இப்போ ஒருவருக்கு சர்க்கரை வியாதி வந்து விட்டது அவர் என்ன பண்ணார் ஒரு மருத்துவரை போய் பார்த்தார் அந்த மருத்துவர் என்ன சொன்னார் ஒரு ரத்தத்தை பரிசோதனை பண்ணி பார்த்துவிட்டு ஐயோ உங்களுக்கு சக்கர உணவை வந்துவிடுது இனிமேல் நீங்கள் இனிப்பையே தொடப்படாது இனிப்பையே அறவே நீக்குங்கள் என்று சொன்னார் அவர் ரொம்ப சாப்பாட்டு பிரியர் அவருக்கு ரொம்ப மனசுக்கு வருத்தவாக போச்சு என்னடா இந்த மருத்துவர் சாப்பிட வேணாம் சொல்கிறார் என்று இன்னொரு மருத்துவரை பார்த்தார் அந்த மருத்துவர் என்ன சொன்னார் நீங்கள் இனிப்பு சாப்பிடுவதை மட்டும் தவிர்த்தால் போதாது இனிமேல் அரிசி சாப்பாடே நீங்கள் சாப்பிடக்கூடாது என்று சொன்னார் அவருக்கு இன்னும் பயம் பிடித்து கொண்டது ஐயோ இது என்ன அரிசியை சாப்பிடக்கூடாதுனா எதை சாப்பிட்றது என்று இன்னும் நொந்து போனார் அடுத்து என்ன பண்ணார் இன்னொரு மூன்றாவது ஒரு மருத்துவர் போய் பார்த்தார் அவர் சொன்னார் ஐயா நீங்கள் இனிமேல் கேழ்வரைகளை செஞ்ச உணவை சாப்பிடுங்கள் கேழ்வரகளை செய்த களி கேழ்வரகளை செய்த அடை கேழ்வரகலை செய்த தோசை இவைகளை எடுத்துக்கொள்ளுங்கள் பாசிப்பயிறு மாவுளை செய்த இட்லியை சாப்பிடுங்கள் குதிரைவாலி சாமை தினை போன்ற சிறுதானியங்களில் செய்த உணவை நிறைய சாப்பிடுங்கள் என்று அவர் எதையெல்லாம் இவர் எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அதையெல்லாம் சொன்னார் இவருக்கு ஒரே சந்தோஷம் ஐயா மருத்துவர் ஐயா நான் எத்தனையோ மருத்துவர் போய் பார்த்தேன் இந்த மருத்துவரெல்லாம் இதை சாப்பிடாதே இனிப்பு சாப்பிடாதே அரிசி சாப்பிடாதே வேர்க்கடலை சாப்பிடாத கொழுப்பு சத்து சாப்பிடாத என்று சாப்பிடாத சாப்பிடாதே என்றார்கள் நீங்கள் ஒருத்தர் தாயா என்னை இதை சாப்பிடுங்கள் அதை சாப்பிடுங்கள் என்று புது புதிதாக சாப்பிட சொன்னீர்கள் எனக்கு மிக்க மகிழ்ச்சி ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லுங்கள் இப்போ சாப்பிட சொன்னீங்களே இதெல்லாம் நான் சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பிட்ணுமா சாப்பாட்டுக்கு பின்னாடி சாப்பிட்ணுமா என்று கேட்டார் ஏன்னா இன்றைக்கி மக்களுடைய மனோபாவம் எப்படி இருக்குன்னா எதை சொன்னாலும் சாப்பாட்டுக்கு முன்னவா சாப்பாட்டுக்கு பின்னவா என்று கேட்குறாரு அதனால் இப்போ நான் சொன்ன பாருங்க இந்த குதிரைவாளியில் செஞ்ச இட்லியோ அல்லது குதிரைவாளியில் செஞ்ச தோசையோ குதிரைவாலியில் செஞ்ச ஊத்தப்பமோ அல்லது பாசிப்பயிரில் செய்த ஊத்தப்பமோ அதுவே தான் உணவு உடனே நான் நாலு அரிசி மாவில் செஞ்சு சாப்பிட்டுட்டு அது கூட இதை ரெண்டு சாப்பிட்றேன் என்பது அல்ல நல்லா இது மக்களுக்கு தெளிவாக சொல்ல வேண்டி இருக்கிறது அடுத்து தினை சாமியை பற்றி சொன்னேன் இந்த திணை இருக்கிறதே திணையிலே நீங்கள் நான் சொல்லுகிறேன் பொங்கல் செய்து பாருங்கள் தினை என்ன பண்ணணும் நம்ம வழக்கமாக குறுணை அரிசியிலே பொங்கல் பண்ணுறோம் இல்லை அதற்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க தினையை கொண்டு வந்து அந்த அரிசிக்கு பதிலாக ஊற வைத்து வைத்து கொண்டு வழக்கமாக தாளிப்பதைப் போல் எண்ணெய் சேர்த்து அதனோடு சோம்போ அல்லது அதனோடு கடுகோ சேர்த்து வரமிளகாய் போட்டு கூட நீங்கள் வழக்கமாக சேர்ப்பிங்கள்ல இந்த முந்திரி பயிரெல்லாம் ருசிக்காக சேர்ப்பிங்கள் அதெல்லாம் போட்டு அது நன்றாக பொறிந்த பின்னால் அதனோட இந்த குதிரைவாளியை சேர்த்து அல்லது அதனோடு சாமையை சேர்த்து அல்லது அதனோடு தினையை சேர்த்து தினையில் செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் தினையில் செஞ்ச பொங்கல் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன் ஒன்றும் வெள்ளையாக இருக்காது கூட கொஞ்சம் பாசிப்பயிரும் சேர்த்து பொங்கல் செய்துட்டிங்கன்னா இந்த தினை பொங்கல் அவ்வளவு ருசியாக இருக்கும் காலையில் தினை பொங்கல் சாப்பிட்லாம் புதிய பொங்கல் வழக்கமாக அரிசி பொங்கல் சாப்பிட்டதை விட இந்த ரவா இட்லி சாப்பிடுவது போல நீங்கள் திணையில் இட்லி செய்து சாப்பிடலாம் சாமையிலே இட்லி செய்து சாப்பிடலாம் சாமையில் உப்புமா செய்தால் அவ்வளவு நல்லாயிருக்கும் இதெல்லாம் இவர் சொல்கிறாரு இதெல்லாம் சாப்பிட்டாரா இவைகளெல்லாம் நான் சாப்பிட்றேன் இவங்களெல்லாம் சாப்பிட்டு இருக்கிறேன் உடனே இவங்களுக்கு என்ன கேள்வி வரும் ஒருவேளை இவருக்கு சக்கரை நோயாக இருக்கும்போது எனக்கு இன்னும் சக்கரை நோய் என்னை தீண்டவில்லை நான் தான் சொன்னேன் உங்ககிட்ட என்னென்னா சக்கரை நோயை பற்றி ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது சர்க்கரை நோய் பெற்றோருக்கு இருந்து விட்டால் பிள்ளைகளுக்கு வந்தே தீரும் என்று ஒரு ஒரு நம்பிக்கை அது அறிவியல் உலகமும் அதை சரி என்று பறைசாற்றி கொண்டு இருக்கிறது எப்படின்னா அப்பாவுக்கு சர்க்கரை இருக்கா அப்போது உங்களுக்கும் சர்க்கரை வந்துடும் அம்மாவுக்கு சர்க்கரை இருக்கா அப்போ உங்களுக்கும் சர்க்கரை வியாதி ஐம்பது சதவீதம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது தாய் தந்தை இருவருக்கும் சர்க்கரை நோய் இருக்கிறதா அப்போது உங்களுக்கு கண்டிப்பாக சர்க்கரை வந்துடும் இப்படி சொல்லி பயமுறுத்துகிறார்கள் சர்க்கரை நோயை பெற்றோர்களுக்கு இருந்தாலும் கூட நமக்கு வராமல் தடுக்க முடியும் நான் உறுதி அளிக்கிறேன் எப்படி முடியும் மேகநீரை தடுக்கும் மேகநீரை தடுக்கும் மெதினியில் பெண் வசிய மாக உண்ணி நல்கும் தேகமதில் கட்டாக தோணுகின்ற காலை தூரத்தி வீடும் தொட்டார் சிறுங்கி அதுதான் மேகநீரை தடுக்கும் சொல்கிறார் மேக நீர் என்பது நீரிழிவு நோய் அந்த நீரிழிவு நோயை வராமல் தடுப்பதற்கு ஒரு மூலிகையை சித்தர் சொல்லுகிறார் இந்த தொட்டாச்சிருங்கியை பற்றி நான் பேசுகிறேன் இல்லை இந்த தொட்டாட்சி நிங்கியை எடுத்துக்கொண்டால் மேகநீரை வராமல் தடுத்து விடலாம் அப்போது இந்த நீரிழிவு பழைய காலத்திலலாம் என்ன சொல்வார்கள் சர்க்கரை எவ்வளவு சாப்பிட்டாலும் அதனால் ஒரு கெடுதியும் இல்லை ஒரு நோயும் வர்றதில்லை சர்க்கரை சாப்பிட்றதால சக்கரை நோய் வருவதில்லை சக்கரை நோய் வந்தவர்கள் தான் சர்க்கரை எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று ஒரு கருத்து நிலவி கொண்டிருந்தது பிறகு அந்த அறிவியல் உலகம் அந்த கருத்தை இப்பொழுது மாற்றிக்கொண்டது என்ன மாற்றிக்கொண்டது நம்முடைய கனயம் இருக்கிறதே அந்த கணையத்தில் ஒரு வால் பகுதி இருக்கிறது த டெய்ல் ஆஃப் பேங்கரியாஸ் அந்த வால் பகுதியிலே லேங்கர்ஹான் திட்டுக்கள் என்று சொல்லுகிற ஐலெட்ஸ் ஆஃப் லேங்கர்ஹான் என்கின்ற ஒரு பகுதி இருக்கிறது அந்த பகுதியிலே சில சிறப்பு செல்கள் இருக்கின்றன ஆல்ஃபா செல்ஸ் பீட்டா செல்ஸ் என்று இரண்டு வகையான செல்களை நீரிடி ஓடு தொடர்பு படுத்தி நாம் பார்ப்போம் அதனால் சொல்கிறேன் அதில் அந்த பீட்டா செல் என்கின்ற அந்த கணயத்தில் இருக்கிற ஐலட்ஸ் ஆஃப் லேங்கர்ஹான்ஸில் இருக்கிற அந்த பீட்டா செல்கள் இன்சுலின் என்று ஒன்றை சுரக்கின்றன அந்த இன்சுலின் சுரக்கிற அந்த செல்களுக்கு அதை எவ்வளவு இன்சுலின் சுரக்க முடியும் வாழ்நாள் முழுக்க என்று ஒரு அளவு இருக்கிறது நாம் வந்து உதாரணத்துக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேனே இப்போ நம்ம கையில் ஒரு ஆயிரம் ரூபாய் இருக்கிறது அதை ஒரு நாளைக்கு பத்து ரூபாய் செலவு செய்தால் அது எவ்வளவு நாளைக்கு அந்த ஆயிரம் ரூபாய் வரும் நூறு நாளைக்கு வரும் நூறு நாளைக்கு அந்த ஆயிரம் ரூபாயை நம்ம செலவு செய்து கொண்டே இருக்கலாம் ஆனால் அதே ஆயிரம் ரூபாயை ஒரு நாளைக்கு நூறுரூவா செலவு பண்ணோம்னா பத்து நாளையில் அந்த நூறுரூவா அந்த ஆயிரம் ரூபாய் தீர்ந்து போயிடும் அப்போது அடுத்த செலவு செய்கிறதுக்கு நமக்கு படம் இருக்காது அது போல தான் இப்போ பேங்க்ரியாஸ் இருக்குன்னா அந்த பேங்க்ரியாஸில் இருக்கிற ஐலட் செல்ஸு அவனுடைய வாழ்நாள் முழுக்க தான் அதனால் இன்சுலினை சுரக்க முடியும் என்று ஒரு சக்தி இருக்கிறது ஒரு லிமிட்டேஷன் அது மட்டும் என்ன சுரந்து கொண்டே இருக்குமா என்ன ஒரு லிமிட்டேஷன் இருக்கு இப்போது அவள் அதிகமாக இனிப்பையும் அதிகமாக மாவுச்சத்தையும் உணவிலே கொண்டே இருப்பானே ஆனால் அவைகளை செரிக்க வைப்பதற்காக அந்த பீட்டா செல்ஸ் இன்சுலினை சுரந்து கொண்டே இருந்து அது என்ன ஆகுது இந்த பீட்டா செல்ஸ் கெட் எக்ஸாஸ்டட் எக்ஸாஸ்டட்னா தீந்து போகுது அப்போது ஏன் இப்போ நாம் சொல்கிறோம் நேரிழிவு ஒரு பாரம்பரிய நோய் பெற்றோர்களுக்கு இருந்தால் பிள்ளைகளுக்கு வரும் அப்போது புதிதாக ஒருத்தருக்கு அது வரக்கூடாது இல்லை அது பாரம்பரியத்தார் மட்டும் வருதுன்னா அப்படி இல்லை நம்ம உணவு பழக்கத்தாலேயும் நம்முடைய உடற்பயிற்சி இன்மையினாலேயும் அந்த சர்க்கரை நோய் நமக்கு வந்து விடுகிறது இதான் இன்றைக்கி அறிவியல் உலகம் புதுசாக சொல்லுது ஆனால் இது நமக்கெல்லாம் தெரிது சித்தர்களுக்கு எந்த காலத்திலுமே அது தெரிந்து இருக்கிறது தான் சித்தர்கள் என்ன சொன்னார்கள் நடைப்பயிற்சியும் உடற்பயிற்சியும் நீரிழிவுக்கு முதல் த இடத்திலே பரிந்துரை செய்தார்கள் உணவை பரிந்துரை செய்தார்கள் அந்த காலத்திலெல்லாம் இந்தியாவில் சக்கர வேதியை ஏறத்தாழ இல்லைன்னு சொல்லலாம் இப்போ என்ன சொல்லுகிறார்கள் இது ஹைலி பொட்டன்ஷியல் கண்ட்ரி ஃபார் டயபெட்டிஸ் இஸ் இந்தியான்னு சொல்கிறேன் ஏன் இந்த மேலை நாட்டு உணவு பழக்கங்கள் எல்லாம் இந்த இந்தியாவுக்கு வந்த உடனே இந்திய மக்களிடத்திலையும் அந்த பல்வேறு கணினி தொடர்பான வேலைகள் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரிஸ் அண்ட் ஐடி இண்டஸ்ட்ரிஸ் அதில் வேலைகள் வந்த உடனே அவர்கள் உடல் உழைப்பு போகிறது அதனுடைய காரணமாக அதிலே நிறைய பேர் சர்க்கரை வியாதிக்காரர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் இப்போது அந்த மாதிரி சர்க்கரை நோய்க்கு ஆளாகிற போது அதை தடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் அதற்காக தான் நான் ஒரு நிகழ்ச்சி நடத்தி இருக்கிறேன் அது என்னுடைய கடந்த ஆண்டுகளாக அந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறேன் கொல்லுகின்ற நீரிழிவை கொள்வோம் என்று ஒரு நிகழ்ச்சி அதிலே உணவு என்ன எடுத்துக்கொள்ள வேண்டும் உடற்பயிற்சி என்ன செய்ய வேண்டும் எந்த மூலிகைகளை சேர்த்துக்கொள்ள வேண்டும் இது மூணு தான் அதில் இருக்கிற கருத்து இது என் நோக்கம் என்ன மக்களுக்கு இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி விட வேண்டும் மக்கள் சர்க்கரை நோய் ஏன் வருது எப்படி வருது என்ன பண்ணால் அந்த சர்க்கரை நோயில் இருந்து நாம் விடுபட்டு ஆனந்தமாக வாழலாம் பெற்றோர்களுக்கு இருந்தாலும் நமக்கு வராமல் எப்படி வந்தால் தடுத்து விடலாம் தடுத்து விட முடியும் ஏன் நாம் எடுத்துக்கொள்கிற உணவை ஆரம்ப காலத்தில் இருந்து அதிக இனிப்பை தவிர்த்து விடுவது சிறுதானியங்களை உணவில் நிறைய சேர்ப்பது அரிசி உணவு கோதுமை உணவை ஏறத்தாழ குறைத்து கொள்வது நிறைய கீரைகள் காய்கறிகளை சேர்ப்பது கிழங்கு உணவுலே உருளைக்கிழங்கு கேரட்டு பீட்ரூட் போன்ற கிழங்குகளை குறைத்து எடுத்துக்கொள்வது ஆனால் அதே நேரத்தில் கருணைக்கிழங்கு முள்ளங்கி போன்ற கிழங்குகளை நிறைய சேர்த்துக்கொள்வது உணவு தானே வாழ்க்கை என்ன இந்த உடம்பு எதலானது உணவால் தான் ஆச்சு சித்த மருத்துவத்தினுடைய அடிப்படை தத்துவமே என்ன உணவே மருந்து மருந்தே உணவு உணவால் தான் நாம் ஆக்கியிருக்கிறோம் இப்போது சர்க்கரை சத்து உடம்பில் எப்போ கூடும் ஒரே ஒரு வழி வாய் வழியாக தானே கூடும் சர்க்கரை சத்துள்ளைய உணவை வாய் வழியாக தானே உள்ளே அனுப்ப முடியும் இப்போ வாயை கட்டிட்டோன்னு வச்சுக்கோங்க வாயை கட்டுறதுன்னா ருசியான உணவை சாப்பிடாமல் இருக்கிறது பட்டி கிடக்கிறதுன்னு இல்லை நல்லா சாப்பிடுங்க வகை வகையாக சாப்பிடுங்க ஆனால் அந்த சாப்பிடுகிற உணவை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் அதான் ரொம்ப முக்கியம் எது மாதிரி உணவு அதில் இருக்கிற கார்போஹைட்ரேட் சத்து குறைவாக இருக்கிற அதே நேரத்தில் புரதச்சத்து அதிகம் இருக்கிற கொழுப்பு சத்து அளவாக இருக்கிற உணவாக எடுத்துக்கொள்ளுங்கள் இன்னும் சொல்ல கேட்குறாங்க ஐயா நான் சுத்த சைவ ஐயா எனக்கு எப்படி இந்த சர்க்கரை வியாதி வந்ததுன்னு தெரியலையா இன்னும் சொல்ல சொல்லுவார்கள் ஐயா எனக்கு அசைவ உணவு எடுத்துக்கொள்ளலாமா எனக்கு சர்க்கரை நோய் இருக்கிறது இதெல்லாம் மக்களுக்கு இருக்கிற ஐயங்கள் சைவ அசைவ உணவுக்கும் இனிப்பு நோய்க்கும் தொடர்பு இல்லை முதல்ல இதை தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் தாராளமாக ருசியாக அசைவ உணவை சாப்பிடலாம் என்ன அங்கே கவனிக்க வேண்டும் அந்த அசைவ உணவிலே அதிகமான கார்போஹைட்ரேட்டும் அதிகமான கொழுப்பும் இருக்கிறதா அல்லது அதிகமாக புரதம் இருக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும் இப்போ ஒரு உதாரணமாக சொல்கிறேன் மீன் சாப்பிடலாம் மீனில் என்ன பண்ணுவோம் நாம் போய் பெரிய பெரிய மீனை வாங்கிட்டு வருவோம் வஞ்சரம் பெரிய மீனாக போட்டு வெட்டி வாங்கிட்டு வருவோம் அது பெரிய மீனை சாப்பிட்றதுனால் ரொம்ப பிடிக்கும் ஆனால் அந்த பெரிய மீன்களில் கொழுப்பு சத்து இருக்கிறது சாப்பிடுவது சின்ன மீன் எடுத்துக்கொள்ளணும் என்ன சின்ன மீன் மத்தி மீன் ஒரு மீன் இருக்குது ரொம்ப பேர் அதை வந்து வாங்குறதே இல்லை ஏன்னா அது இருக்கிற மீன்லேயே மிக மிலை வலிவான ஒரு மீன் சீப் ஃபிஷ் எழுபது ரூபாய் எண்பது ரூபாய் கிலோவுக்கு கிடைக்க கிலோ விலைக்கு கிடைக்கிறது அது கேரளாவில் இருந்து பிடிக்கப்பட்டு நம்முடைய பகுதிக்கெல்லாம் வருகிறது என்ன மீன் மத்தி மீன் அதை என்ன பேர் சொல்லுவார்கள் ஆயில் சார்டைன் என்று சொல்லுவார்கள் அந்த மத்தி மீனை குழம்பு வச்சா எண்ணெய் ஊற்றாமலேயே அந்த எண்ணெய் அந்த குழம்பு மேலெல்லாம் அப்படியே ஒரு எண்ணெய் மிதக்கும் இந்த எண்ணெய் எங்கேருந்து வந்தது இந்த எண்ணெய் அந்த ஆயில் சார்டைன் என்கின்ற அந்த மத்தி மீனில் இருந்து வந்தது கருப்பு கலரில் இந்த இவ்வளோ எவ்வளோ நீளம்தான் இருக்கும் இந்த கவலைன்னு ஒரு மீன் சொல்லுவாங்கல்ல கிட்டத்தட்ட கவலை மீன் மாதிரியே இருக்கும் அது கருப்பு கலரில் இருக்கும் சின்ன மீன் அதில் நடுவில் ஒரு முள் தான் இருக்கும் அப்படியே உருவி அதை சாப்பிட்டுட்டு அந்த முள்ளை எடுத்து போட்டுடலாம் அந்த மத்தி மீன் இருக்கு அதில் ஒமேகாத்திரி ஃபேட்டி ஆசிட் என்று ஒரு அமிலம் இருக்கிறது ஒமேகா ஒமேகாத்திரி ஃபேட்டி ஆசிடினுடைய தன்மை என்ன இருதய நோயை வராமல் தடுக்கிற ஒரு தன்மையுடையது அதே மாதிரி கண்ணுக்கு ஆரோக்கியத்தை தருகிற ஒரு அற்புதமான உணவு மீன் அந்த மத்தி மீன் இப்போ சர்க்கரை நோயாளிகளுக்கு பொதுவாக என்ன நோய் பெரும்பாலும் வரும்னு சொல்லுவார்கள் நுண் ரத்த தந்திகளைச் சேர்ந்த நோய்கள் எல்லாம் வரும்னு சொல்லுவாங்க என்னென்ன அவர்களுடைய இருதயத்தில் இருக்கிற இரத்த குழாய்களில் எல்லாம் அடைப்பு ஏற்படும் அவருடைய சிறுநீரகத்தில் இருக்கிற நுண் எல்லாம் பழுதடையும் அவருடைய கண்ணிலே ரெட்டினாவில் இருக்கிற சின்ன சின்ன எல்லாம் சேதமடையும் இதை என்ன சொல்லுவார்கள் ரெட்டினோபதி இந்த கேப்பிலரி திசுக்கள் எல்லாம் சேதமடைகிறது அது சிறுநீரகம் பாதிக்கப்படுகிறது நெஃப்ரோபதி இப்படி பல பதிகளை சொல்லுவார்கள் அதெல்லாம் நீரிழிவால் வருதுன்னு சொல்லி இப்போ நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு நீரிழிவு இருக்கிறது நீங்கள் அசைவம் சாப்பிடுவோர் என்றால் நீங்கள் மத்தி மீன் சாப்பிடுங்கள் இந்த மத்தி மீன் உங்கள் கண்ணை பாதுகாக்கும் உங்கள் இருதயத்தை பாதுகாக்கும் சிறுநீரகத்தை பாதுகாக்கும் ஏனென்றால் அதில் நிறைய ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் இருக்கிறது சாப்பிடலாம பயப்பட வேணாமே ஆனால் அதை குழம்பாக வைத்து சாப்பிடுங்கள் அதை எண்ணெயில் போட்டு டீப் ஃப்ரைன்னு சொல்கிறாங்கல்ல பொறித்து வறுத்து சாப்பிடுவதை குறைத்து கொள்ளுங்கள் அல்லது முடிந்தால் தவிர்த்து விடுங்கள் அந்த எண்ணெயில் இருக்கிற கொழுப்பு சத்து உடம்புக்கு வரும் அதனால் அதை தவிர்த்து விடுங்கள் அப்போது என்னையா அசைவ உணவையே சொல்கிறீங்களே நாங்கள் இவ்வளோ பேர் சைவர்கள் இருக்கிறோமே எங்களுக்கு அந்த சத்து இருக்கிற சைவ உணவு இல்லையா இருக்கிறது ஃப்ளக்ஸ் சீடு என்று இப்போல்லாம் ரொம்ப பெருமையாக பேசுகிறோம் ஃப்ளக்ஸீட் ஆலி விதை என்று தமிழிலே பெயர் சில இடங்கள்ல அதை அலிசி விதை என்று சில இடங்கள்ல சொல்லுகிறார்கள் சில இடங்களில் ஆலி விதை என்று சொல்லுகிறார்கள் ஆனால் இப்போ என்ன கொடுமைன்னா நம்ம நாட்டில் விளைகிற இந்த ஃப்ளக் சீட் நமக்கே வெளிநாட்டுக்கு போய் திரும்ப நமக்கே வர கொடுமை தான் ஒரு பெரிய கொடுமை அந்த ஃப்ளக் சீடை இந்த வெள்ளக்கார பேரில் ஃப்ளெக்ஸீடு ஃப்ளக்சீடுன்னு சொல்லிக்கிட்டு தெரியுறோமோ தவிர அது அலசி விதை என்றோ அல்லது ஆளி விதை என்றோ நம்ம தமிழை சொல்லுவதில்லை சொன்னாலும் அது யாருக்கும் தெரிவதில்லை இந்த ஃப்ளக்ஸ் என்பது தமிழ் மாதிரி ஆகிப்போச்சு இப்போ அந்த ஃப்ளக் சீடு இருக்கிறது அந்த ஃப்ளக் சீடை நாம் இந்த சைவ உணவாளிகள் எல்லாம் நிறைய உணவில் சேர்த்து கொண்டால் இருக்கிற சைவ உணவுகளிலேயே மிக அதிக அளவில் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் இருக்கிற உணவு எதுன்னா ஆலி விதை அல்லது ஃப்ளெக்சீடு அதை எப்படியா சாப்பிட்றது தெரியவே இல்லையா நாட்டு மருந்து கடையிலே போய் நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம் அந்த ஃப்ளக்சீடை கொண்டு வந்து அதை லேசாக பொன் வருவலாக வறுத்து எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் அதனோடு கொஞ்சம் லேசாக நெய் பூசி நெய்யில் ஊற வச்சில்ல இல்லை நெய் ஊற்றியல்ல லேசாக நெய் பூசி கொஞ்சம் மிளகை வறுத்து எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் அதனோட கொஞ்சம் கல்லுப்பை நன்றாக அரைத்து எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் தூளாக நான் சொல்கிறேன் இந்த டேபிள் சால்ட் என்று சொல்லுகிற அந்த உப்பை பயன்படுத்தாதீங்க அதுக்கு பதிலாக கல்லுப்பை அரைத்து பவுடராக செய்து கொள்ளுங்கள் மூணே மூணு பொருள் சொல்லியிருக்கேன் சீடு வறுத்து வச்சுருக்கீங்க இதமாக அதுங்கூட கொஞ்சம் மிளகு வறுத்து வச்சுருக்கீங்க தடுவிய மிளகு அதுங்கூட கொஞ்சம் உப்பை வறுத்து வச்சுருக்கீங்க இதனோட என்ன பண்ணுறீங்க பச்சை கறிவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை எடுத்து அந்த கறிவேப்பிலையை அப்படியே லேசாக ஒரு சட்டியில் போட்டு எண்ணெய் விடாமல் கொஞ்ச நேரம் வறுத்து கொண்டே இருந்தால் சிறிது நேரத்தில் அது மொட முட என்று காய்ந்த இலையை போல் அந்த கறிவேப்பிலை வந்துவிடும் முறுமொருன்னு ஆகிடும் அப்போது இந்த நான்கு பொருள்கள் இன்னொரு சொல்கிறோம்மா ஃப்ளக்ஸீடு அது லேசாக வறுத்து எடுத்து வச்சுட்டோம் அது கூட கொஞ்சம் மிளக லேசாக நெய் தடவி அதை வறுத்து எடுத்து வச்சுட்டோம் அதுங்கூட கல்லுப்பை எடுத்து அரைத்து பவுடர் செய்து தனியாக வச்சுருக்கோம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை வறுத்து அதையும் மொறுமொறு என்று வைத்துக்கிட்டோம் இப்போ என்ன பண்ணுறோம் இந்த ஃப்ளக் சீடு வச்சுருக்கமில்ல வறுத்து அதில் ஒரு கோப்பை அளவு எடுத்து உலர அறவை கருவியில் மிக்ஸின்னு சொன்னால் அப்போ எல்லாம் தெரியும் உலர அறவை கருவின்னா குழம்புவீங்க இந்த மிக்ஸியிலே வச்சுக்கோங்க இந்த மிக்ஸியிலே ஒரு கோப்பை இந்த ஃப்ளெக் சீடை போடுங்க அதுங்கூட ஒரு அரை தேக்கரண்டி அளவுக்கு நீங்கள் நெய் தடவி வறுத்து வைத்திருக்கிற மிளகு காரத்தை குறைத்து விட்டீர்கள் அந்த மிளகை ஒரு அரை தேக்கரண்டி அளவு கூட சேருங்க உங்கள் காரத்தை தேவைன்னா அதுக்கேற்ற மாதிரி அதை குறைத்தும் கூட்டியும் கொள்ளலாம் மிளகு இந்த ருசிக்கு ஏற்ற மாதிரி அதில் ஒன்றும் பெரிய முக்கியத்துவம் இல்லை ஆனால் அந்த மிளகு நன்மை பயக்கக்கூடியது அதுக்காக சொல்கிறேன் அதில் பெப்பாரின் என்ற ஒரு சத்துப்பொருள் இருக்கிறது அது நம்முடைய உடலுக்கு மிகப்பெரிய ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஒரு சத்து பொருள் அதை பற்றி கூட பிறகு பேசலாம் அப்போ அது கூட கொஞ்சம் மிளகு ருசிக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை எவ்வளவுக்கு ஒரு கோப்பை அளவுக்கு ஏறத்தாழ நூற்றைம்பதுலேருந்து இருநூறு கிராம் ஃப்ளக்ஸ் எடுக்கு ஒரு கைப்பிடி அல்லது ஒரு கோப்பை அளவுக்கு வருத்த கறிவேப்பிலை இந்த நான்கையும் அரைத்து எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு நீங்கள் அன்றாடம் சாப்பிடுகிற போது அது குதிரைபாலியில் சாப்பாடு செஞ்சுருந்தாலும் சரி அல்லது சாமையில் தினையில் செய்திருந்தாலும் சரி அல்லது உமி மட்டும் நீக்கப்பட்ட கைக்குத்தல் அரிசியில் செய்திருந்தாலும் சரி அதில் ஒரு தேக்கரண்டி அளவுக்கு இந்த ஃப்ளக்சீடு மாவு அல்லது பவுடரை போட்டு அதுங்கூட கொஞ்சம் நல்ல அல்லது கொஞ்சம் நெய் அதில் சேர்த்து நன்றாக பிசைந்து இந்த பருப்பு பொடி மேலே அதற்கு பதிலாக இதை சாப்பிட்டு கொண்டு வந்தால் இந்த சைவ உணவு சாப்பிடுபவர்களுக்கு போதிய அளவுக்கு இந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் கிடைச்சிரும் அப்போது இதை எடுத்துக்கொள்ளலாமே அப்புறம் கட்டிய தானியங்களில் இந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் ஒமேகா த்ரீ சத்து நிறைய இருக்குது பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம் நீரிழிவு நோயாளிகளுக்கும் இரத்தத்திலே அதிக கொழுப்பு சத்து அடங்கி இருக்கிறது அதனாலே அவர்களுக்கு குருதி அழல் என்று சொல்லுகிற இரத்த அழுத்தம் இருக்கிறது என்று சொல்பவர்களுக்கும் மிகச்சிறந்த ஒரு காலை சிற்றுண்டியாக ஒன்றை நாம் சொல்லுவோம் இந்த காலை சிற்றுண்டி காலையிலே சாப்பிடாமல் இருக்கக்கூடாது என்பது எல்லோருக்கும் தெரிந்தது அது நவீன மருத்துவமும் அதை சொல்லுகிறது அறிவியல் உலகமும் அதை ஒப்புக்கொள்ளுகிறது சித்தர்களும் அதை சொல்லி இருக்கிறார்கள் இந்த நேரம்தான் வித்தியாசப்படுவதை தவிர இந்த காலையிலே உணவு சாப்பிட வேண்டாம் என்று யாரும் சொல்லவில்லை அந்த சித்தர்கள் என்ன பண்ணார்கள் என்ன உணவு சாப்பிட வேண்டும் அதை தீர்மானித்தார்கள்